வணக்கம் மாணவர்களே நாம் இன்று திருப்புதல் பயிற்சிக்காக புத்தக பயிற்சிகள் பக்க எண் பதிமூன்று பதினான்கு பதினைந்து பதினாறு நான்கு பக்கங்களை பார்க்கவுள்ளோம் அருகில் ரஃப் நோட் எடுத்து வச்சுக்கோங்க பக்க எண் பதிமூன்றில் கொடுக்கப்பட்டுள்ள செய்தியானது கற்கண்டு அதாவது இலக்கணப் பகுதி மரபு சொற்களைப் பற்றி அறிவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரபு என்றால் என்ன அப்படிங்கிற வினாவிற்கு விடையாக நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது மரபு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் மரபுனா என்ன நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது மரபு ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அதில் ஒளிமரபு சொற்கள் என்னென்ன ஒலினா சத்தம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒலிமரபு சொற்கள் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க கதையில் வரக்கூடியது தான் என்ன சத்தம் அப்படிங்கிற கதையில் பார்த்தோம் இல்லையா அதில் இருக்கக்கூடிய ஒலி குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க குரங்கு என்ன பண்ணும் அழப்பும் குயில் கூவும் ஆடு கத்தும் சிங்கம் கர்ஜிக்கும் அல்லது முழங்கும் குறைக்கும் நாய் கத்துதுன்னு சொல்லக்கூடாது என்னென்னு சொல்லணும் குறைக்கும் புலி உரும்பும் யானை பிளிரும் ஆந்தை அளரும் மயிலாகவும் பாம்பு சீரும் இந்த செய்திகளை மனசில் பதிவு வச்சுட்டு நம் கேட்கப்பட்டுள்ள பயிற்சிகளுக்கு நாம் விடையளிக்கிறதா இருக்கணும் இது வந்து ஒலி மரபு சொற்கள் மட்டும்தான் இன்னும் நான்கு இருக்குது தாவரங்களின் இருப்பிட பயிர்கள் இளமை பயிர்கள் அடுத்தது வினை மரபு சொற்கள் பூக்கள் பறவை விலங்குகள் இருப்பிடம் மரபு சொற்கள் என்ன இதெல்லாம் பார்த்தது பிறகு அதுக்கப்புறம் நம்ம பயிற்சிகளுக்கு போகலாம் விலங்குகளின் இளமை பயிர்கள் எப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு குதிரைக்குட்டி குரங்கு குட்டி மான் கன்று யானைக்கன்று சிங்கக்குருளை புலிப்பரல் கீரி கீரிப்பிள்ளை அணீர் பிள்ளை அப்படி தான் நம்ம சொல்லணும் புலிக்குட்டி அப்படின்னு சொல்லக்கூடாது புலிக்குட்டின்னு சொன்னால் தவறு மரபு சொற்களை தெரிந்து கொண்டு அவ்வாறு நாம் பேச்சு வழக்கிலும் எழுத்து வழக்கிலும் பயன்படுத்துவது மிகச்சிறந்ததாக இருக்கும் ஆகவே தான் மரபு சொற்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன கவனியங்கள் வினை மரபு சொற்கள் வினைனால் ஒரு செயல் நடக்குது இல்லையா அதுதான் வினை மரபுன்னு சொல்லுவோம் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் நீர் குடித்தான் சோறு உண்டான் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் முறுக்கு தின்றாள் பால் பருகினான் இங்கே பாருங்கள் நீர் பால் ரெண்டுமே குடித்தான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதற்கான வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாத் மாத்திரை சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லுவோம் மாத்திரை விழுங்கினான்னு சொல்லணும் சாப்பாடு சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவோம் சோறு உண்டான்னு சொல்லணும் முறுக்கு தின்றால் சொல்லணும் இதில் சின்ன சின்ன வித்தியாசமான வார்த்தைகள் அதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கோங்க அடுத்து தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மா பழ வாழை மூணுமே இலை அப்படின்னு சொல்லுவோம் ஈச்சம் தென்னை பனை இது மூணுமே ஓலைன்னு சொல்லணும் ஈச்சை ஓலை தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லணும் கம்பு தட்டை கேழ்வரகு தட்டை சோளத்தட்டுன்னு சொல்லணும் நெல் தாள் புல் தாள் தாள் சொல்லணும் அந்த நெல்லோட இலைகள் மாதிரி வருது இல்லையா அது வந்து தால் அப்படின்னு சொல்லணும் அவரை கத்தரி முருங்கை வெள்ளரி காயெலாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து இளமையாக இருக்கும்போது உரு உறுப்பு பய அவரை வந்து பிஞ்சு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி பூக்கள் பறவை விலங்குகள் இருப்பிடம் இருக்குது இல்லையா அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரையான் புற்று மாட்டு தொழுவம் கோழிப்பண்ணை சிலந்தி வலை நண்டு வலை ஆட்டுப்பட்டி குதிரை கொட்டில் குருவி கூடு எலி வலை யானை கூடம் இந்த மாதிரி யானை இருக்கக்கூடிய இடத்த வந்து யானை கூடம்னு சொல்லுவாங்க குருவி கூடு குதிரை வந்து இருக்கக்கூடிய இட கொட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை மனசில் பதிவு வச்சுக்கோங்க இதுமேல் தான் பயிற்சிகள் இதெல்லாம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சொற்கள் இதுக்கப்புறம் தான் நம்ம பயிற்சிகளே பார்க்க போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன சொல்லுன்னு பார்க்கலாமா நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது அதாவது நம் முன்னோர்கள் ஒரு பொருளை எச்சொல்லே எப்பொருளால் வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் வழங்குவது நம்ம என்னென்னு சொல்லுவோம் நிறைய கண்டுபிடிச்சிட்டிங்க கொஸ்டின் எழுதிட்டு ஆன்சரை நீங்களே பார்க்காம எழுதுங்க பார்க்கலாம் பழமையாக புதுமையாக மரபு சிறப்பு தெரியவிடை மரபு எழுதிட்டிங்களா அடுத்து யானை என்ன பண்ணும் கத்தும் பிளிரும் கூவும் அலரும் இப்போ தான் நம்ம பார்த்தோம் யானை என்ன பண்ணுன்னு பிளிரும் டிக் பண்ணிவிட்டு ஏற்கனவே புத்தகத்தில் எழுதிருப்பீங்க எழுதாதவங்க எழுதிக்கோங்க ஆனால் எழுதி முடிச்சுவைங்க இது திருப்புதலாக இருக்கிறதுனால கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு பார்க்காமலே நீங்கள் எழுதுறதுக்கான விடை நீங்களாகவே எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் யானை பிளிரும் அடுத்ததாக மூன்றாவது வேணா ஆந்தை அலரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆந்தை என்ன பண்ணும் என்பது ஆந்தை அலரும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அது ஒலி மரபு வினை மரபு இளமை பெயர் இருப்பிட பெயர் ஆந்தை அலரும்ங்கிறது எங்கேயோ சவுண்டு கேட்குது ஆந்த கத்துத அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு சவுண்டு இந்த இடத்துல இளமையோ இருப்பிடமோ வினையோ கிடையாது அப்போ நம்ம தெளிவாக எழுதலாம் என்னென்னு ஒலி மரபுன்னு எழுதலாம் இல்லையா ஆந்தை அலரும் என்பது என்னது ஒளி மரபு நான்காவது வினா புலியின் இளமை பெயர் நான் ஏற்கனவே சொன்னேன் புலிக்குட்டின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அப்போ என்னென்னு சொல்லணும் புளிப்பரலாக புளிக்குட்டி புலிக்கன்று புளிப்பிள்ளை நான்கு விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன சரியான விடை எது சொல்லுங்க பார்க்கலாம் பரல் டிக் பண்ணிவிட்டு எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் அடுத்து பூ பறித்தால் இங்கே ஒரு செயல் நடப்பு நடைபெற்றது அது வந்து என்ன மரபு அப்படின்னு கேட்குறாங்க வினை மரபு பெயர் மரபு ஒளி மரபு இளமை பெயர் மரபு அப்போ நம்ம என்ன எழுதலாம் வினை மரபுன்னு எழுதலாம் இல்லைங்களா செயல் நடைபெற்றதுன்னு சொன்னோம் இல்லையா அதனால இது வந்து வினை மரபு டிக் பண்ணிட்டு எடுத்து எழுதுங்க பார்க்கலாம் அடுத்த பக்கம் ஒளி மரபுகளை பொறுத்துக கொடுத்துருக்காங்களா எப்படி பொருத்துலாம் ஒளிமரபுகள் என்ன சவுண்டு இல்லையா சிங்கம் என்ன பண்ணும் கூவும் அளப்பும் முழங்கும் கீச்சிடும் அகவும் இந்த விடைகளை நீங்கள் ரெண்டு பக்கமும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு நீங்களாக படித்து பார்த்து என்ன பண்ணும் மேட்ச் பண்ணும் சிங்கம் முழங்கும் அணில் கீச்சிடும் மயில் ஆகவும் குயில் கூவும் குரங்கு அலப்பம் நீங்களாக படித்து பார்த்து மேட்ச் பண்ணிட்டீங்களா ஓகே வெரி குட் அடுத்த பக்கம் போகலாம் உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளிமரபை வட்டமிடுகு கொடுத்துருக்காங்க மயில் என்ன பண்ணும் தெரியும் கிளி குரங்கு மா ஆடு காகம் யானையெல்லாம் என்ன பண்ணும் குயிலெல்லாம் எங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணும் அப்படின்னு தெரியும் ஏற்கனவே நம்ம எண்ணெய் சத்தம் பகுதியிலே படித்தோம் கற்கண்டு பகுதியிலேயும் படிச்சிருக்கிறோம் இப்போ நீங்களாக வினாக்களை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு நீங்கள் மயில் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான்கு விடைகளை ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுத்து எழுதுங்க பார்க்கலாம் கடகடன் கொஸ்டின் மட்டும் எழுதுங்க மயில் கிளி குரங்கு ஆடு குயில் யானை எழுதிட்டிங்களா இந்த நான்கு விடைகளில் எதுன்னு இப்போ பார்க்கலாமா மயில் என்ன பண்ணும் மயில் அகவும் அது மட்டும் எடுத்து எழுதணும் கிளி என்ன பண்ணும் பேசும் குரங்கு அளப்பும் ஆடு கத்தும் குயில் கூவும் யானை பீளிரும் எழுதிட்டிங்களா ஓகே அடுத்ததாக வினை மரபுகளை பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்காங்க வினை மரபுகள் என்ன வினைன்னா ஒரு செயல் நடைபெறுதுன்னு சொன்னோம் இல்லையா இப்போ நீர் நீர் என்ன பண்ணும் முறுக்கு என்ன பண்ணும் என்ன பண்ணும் அம்பு என்ன பண்ணும் பூ என்ன பண்ணும் பூ பறித்தால் சொல்லாமா பூ பறித்தால் அம்பு எய்தான் உணவு உண்டான் முறுக்கு தின்றான் நீர் குடித்தான் சரிங்களா ரெண்டு பக்கமும் நீங்களாகவே எழுதிட்டு நீங்களாகவே எழுதுவதற்கு முயற்சி செஞ்சுருக்கணும் நன்றி அடுத்ததாக ஒளிமரபு சொற்களை எழுதுக இங்கே பாருங்கள் பூனை எலி சேவல் காகம் அல்லது நாய் வண்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஒலி மரபுகள் இல்லையா பூனை ஏற்கனவே நம்ம இதில் படிச்சிருக்கிறோம் ஒலி என்ன பண்ணோம் மரபு சொற்கள் பூனை சீரும் அப்படின்னு எழுதலாமா இங்கே என்னால் எழுத முடியாது நீங்களாகவே எழுதுவதற்கு ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் சீரும் எழுதிட்டிங்களா அடுத்தது எலி என்ன பண்ணும் கீச்சிடும் நான் சொல்கிறேன் நீங்களே எழுதி பாருங்கள் ஏற்கனவே நம்ம இந்த கதையில் படிச்சிருக்கிறோன்னு ஞாபகம் இருக்குது எலி கீச்சிடும் எலி கீச்சிடும் சேவல் என்ன பண்ணும் கூவும் காகம் என்ன பண்ணும் கரையும் நாய் குறைக்கும் வண்டு முரளும் அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நீங்களாகவே எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் மாணவர்களே அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் ஆசிரியை நன்றி மாணவர்களே